இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஆர்டுயினோ வச்சு எல்இடி எப்படி பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறது எல்இடி பிளிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டுயினோ போர்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எல்இடி எடுத்து வச்சுருக்கேன். எல்இடி எடுத்து வச்சு எல்இடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு இருக்கும். ஸோ கேத்தோடு இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு த கிரவுண்டு. ஆனோடு வந்து நம்ம ஜிபிஐஓ பின் 13 பின்ல எந்த பின்ல 14 பின்ல எந்த பின்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு 12th பின்ல கனெக்ட் பண்ணுறேன். 12th பின்ல கனெக்ட் பண்ணியாச்சு. நான் கோடிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நம்ம 12th பின் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த பில்டின் எல்இடியில் நம்ம 12th பின் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, எல்இடி பில்டுன்ட்டு இருக்கும், அதை நம்ம பின் நம்பர் 12 வந்து அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். இகேன் அந்த பின் நம்பர் 12 வந்து கொஞ்சம் ஹை ஃபார் சம் டைம், ஒரு செகண்டு அதிகமாக இருக்கும், லோ ஃபார் 1 செகண்ட். இப்போ இந்த டயக்ராமை நம்ம ஸ்டார்ட்ஸ் சிமுலேஷன் ரன் பண்ணோம் அப்படின்னா, விகவ் த இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா, ஒரு இந்த அதை மவுஸ் அது பக்கத்தில் கொண்டு போனோன்னா ஒரு நம்பர்ஸ் வருது, 39.8, 52 அப்படின்னு ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்குது. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டயோடு வழியாக இந்த எல்இடி வழியாக போகக்கூடிய கரண்ட்டு வந்து 20 mA தான் மேக்ஸிமம் கரண்ட்டு. 20 mA தான் மேக்ஸிமம் கரண்ட்டு. பட் அதில் போகக்கூடிய கரண்ட்டு 20 mA விட அதிகமாக போகுது. அப்போ வந்து நம்ம இந்த கரண்ட்டை லிமிட் பண்ணி அனுப்பணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆனோட கேத்தோடு எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்ட் சிமுலேஷன் போட்டோம் அப்படின்னா, நமது எரர் இஸ் நாட் தேர், எரர் இல்லை. இந்த எல்இடி வந்து இப்போ 1 செகண்டு ஆன் ஆகுது, 1 செகண்டு ஆஃப் ஆகுது. ரைட். ஸோ தேங்க்யூ.